பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இந்த வார்த்தையை மட்டும் எங்கிட்ட சொல்லாதமா, என்னால அதை கேட்க கூட முடியல. நல்ல வாழ்க்கையா? இதோ பெட்டி படுக்கையோட போன வேகத்தோட திரும்பி வந்திருக்கேனே, இதான் நல்ல வாழ்க்கையா? என்னடி சொல்ற, வேற என்னமா சொல்லணும்? நான் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். முதல்ல நம்ம வசதியானவங்க இல்லங்கறத தான் அம்மா கிட்ட இருந்து அவர் மறைச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் சம்பளத்தை அங்க கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் மறைச்சிருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் மறைச்சப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சிட்டேன். அப்ப கூட எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, அத்தா கிட்ட எல்லாம் உண்மையை அவர் சொல்லிடுவேன்னு சொன்னாரு. ஆனா சொல்லாம மறைக்கிறாரு. தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தா சொன்னாரு. கடைசி வரைக்கும் என்ன கூட அவர் சொல்ல விடல. அதை விட பெரிய அதிர்ச்சி அத்தை சொன்னதுதான், நீங்க நகை கொடுத்ததும் பணம் கொடுத்ததும். அதை கேட்டதுல இருந்து அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்புற வரைக்கும் நெருப்புல விழுந்து புழுவாட்டு நான் துடிச்சிட்டு இருந்தேன். அப்ப கூட அத்தை கிட்ட சொல்லணும்னு அவருக்கு தோணவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நான் எப்படிமா இருக்க முடியும்? மகா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காருந்தானே நாங்க இதெல்லாம் பண்ணோம். இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டியே. தப்பான முடிவுகளை நீங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு அவசரப்பட்டு நான் முடிவெடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? இப்ப கூட நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லல. அம்மா சொல்லுமா, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பணமும் நகையும்? சொல்ல மாட்டீங்கல்ல? ஆக மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன வித்துட்டீங்க. கேட்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்ங்கிறது ஒரு பதில். நமக்கு வசதியான வாழ்க்கை வருங்கிறதுக்காக போய் சொல்லலாம், திருடலாம், பித்தலாட்டம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலான்னு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாம அப்பா எங்களை வளர்த்தாரு இல்லையேமா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நேர்மையா வாழணும் தானே சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப உன்னோட சுயநலத்துக்காக உயிரா நினைச்ச என்னோட நேர்மைய அடமான வச்சிருக்க. சொல்லுமா, உனக்கு ஏதுமா இவ்வளவு பணமும் நகையும்? சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல வேண்டாம். நீங்க சொல்ற வரைக்கும் உங்க யாருக்கிட்டையும் நான் பேச போறது இல்ல, சாப்பிட போறது இல்ல, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அம்மா இங்க வாமா, இங்க பாரு. இதுக்கு மேல அக்கா கிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடலாமா? மாப்பிள்ளைய காட்டி கொடுக்க சொல்றியா? ஏற்கனவே அவர்கிட்ட கோச்சிட்டு வந்திருக்கா. எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம்னு சொன்னா இன்னும் அவர் மேல வெறுப்பு அதிகமாகாது? இதுக்காகவா அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நம்ம? அப்போ அவ ரூம் குள்ளே அடைஞ்சு கிடக்கட்டோன்றியா? ஏமா, அவ மதியத்துல இருந்து ஏதாவது சாப்பிட்டாலான கூட தெரியலமா. பாவமா அக்கா, நல்லதுன்னு நினைச்சு மாமா சொன்னத நாம பண்ணதுதான் தப்பு. இங்க பாரு, அவ பிடிவாதம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமாமா, இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் தெரியதாமா போகுது, அது இப்பவே சொல்லிடலாம். இதுக்கு மேல இதெல்லாம் வளர்க்க வேண்டாமா? அதுவும் இல்லாம மாமா தான் எவ்வளவு பணம் நகைன்னு ரெடி பண்ணி இந்த கல்யாணம் பண்ண கஷ்டப்பட்டிருக்காரு. மாமா எந்த அளவுக்கு அக்காவை நேசிக்கிறாருன்னு அக்காவுக்கு புரியணுமா? மா போமா, அக்காவை கூப்பிடு, போ போங்க, போமா. மகா மகா மகா, கதவு தரமா? மகா அக்கா, கதவு திறக்கா. மகா கதவு திறமா. மகா வாக்கா, எல்லாம் உண்மையை சொல்லிடுறோம், வா. மகா வா, கதவு திற. வா. சொல்லு. ஆமா, மாப்பிள்ள தான் கொடுத்தாரு. என்ன சொல்ற?
ஆமா மகா, மாப்பிள்ளதான் கொடுத்தாரு. அவர் அம்மாவோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. மகாவை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த பணத்தையும் நகையும் வாங்கி என் அம்மா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. மகாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. அத நான் வாங்கல. அவர் அம்மாவுக்கோ மகாவுக்கோ தெரிஞ்சா தப்பாயிடும். இது நல்லதுக்கு இல்லன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன். கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாகும்னு அவர் தாமா சொன்னாரு. உன் மேல எவ்வளவு பிரியம் இருந்திருந்தா சம்பந்தி அம்மா கேட்ட மொத்த நகையும் பணத்தையும் கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்வாரு. என்னம்மா பேசுற நீ? அவரோட அம்மா நம்ம கிட்ட வரதட்சணை கேட்டிருக்காங்கம்மா. அதை நம்மளால குடுக்க முடியலன்னு உடனே அந்த பணத்தையும் நகையும் அவர் ரெடி பண்ணிருக்காருன்னா அவரோட அம்மாவை அவர் ஆதரிக்கிறாருன்னு தானே அர்த்தம். இது முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். வரதட்சணைக்கு ஆதரவா இருக்கிற ஒருத்தர் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லம்மா, என்னோட முதல் மாச சம்பளத்தை அத்தை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாம திவ்யாவோட நகைய அடமான வச்சு அத்தை கிட்ட அவர் கொடுத்திருக்காரு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போதுதான் அவர் எல்லாத்தையும் மறைச்சிருக்காருங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. கையில 10 லட்சம் ரூபாய் இருக்கும்போது அவர் எதுக்காக 50,000 ரூபாய்க்காக திவ்யாவோட வலையில அடமான வைக்கணும்? நம்ம வசதியானவங்க கிடையாது, மாச சம்பளத்தை என்னால அவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவ்ளோ பணமும் நகையும் அவங்க புள்ளதான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னு அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஒரு சாதாரண பேங்க் ஸ்டாஃபுக்கு எங்க இருந்தமா வரும் இவ்ளோ பணமும் நகையும்? இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உண்மை தெரிய வரும்போது அத்தைக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்க போறது நீயும் நானும் தான். தப்பு பண்ணிட்ட, நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ உன் மாமியார் வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் மாப்பிள்ள பாத்துக்குவாரு. இது வரைக்கும் அவர் பண்ண தப்புக்கு நான் காரணம் கிடையாதுமா? இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ண தப்புக்கு நானும் உடந்தையா இருந்து பழி சுமக்கணுமா? எல்லா உண்மையும் அத்தை கிட்ட சொல்லி அவங்க பரவாயில்ல மகாதான் என் மருமகன் அவங்க வந்து என்ன கூப்பிடாம நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இவ்வளவு பிடிவாதமா இருந்தா எப்படி வாழ்க்கையை எளிமையா நடத்த முடியாதுடி. கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கதா செய்யும்? நாம தாமா அனுசரிச்சு போகணும். ஓ, உன்னுடைய மனநிலைமை இப்ப